அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி அண்ட் பயோ ஸ்வாலஜி டிஎன் எமிஸில் நடந்த பேசிக் குவிஸ் அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க, அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் லெசன் பயோ பாட்டனியில் ஃபஸ்ட் லெசன் தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் இதற்கான ஆன்சர் கீ மொத்தமாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃபார் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படின்னா ஒரு பகுதி கட்டாகி துண்டானால் அது புதிய உயிரினமாக மாறுது, அதுக்கு பேர் தான் அது ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதற்கு சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா பிளானரியா, அதில் தான் வந்துனது ரீஜெனரேஷன் வந்துனது நடக்கும். ஈஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டு மொட்டு விடுதல் இப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்கன்னா ஃபிஷன் பிளவு உற்று நடக்கூடியது. அதேமாதிரி பேக்டீரியா பார்த்தீங்கன்னா பிளவு உற்று நடக்கூடியது. அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூக்ளியார் ஸ்ட்ரக்சர் இந்த மெச்சூர் எம்ப்ரியோ சாக் இன் ஆஃப் டைகாட் பிளான், சரிங்களா? அதில் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க, சரிங்க? நமக்கு தான் எம்ப்ரியோ சாக்கோட ஸ்ட்ரக்சரு தெரியும். எம்ப்ரியோ சாக் வரையும் போது சென்ட்ரலில் இரண்டு போலார் நியூக்ளியஸ் வந்துன்னு அதை வரைஞ்சிருப்போம். அதுக்கடுத்து கீழ்ப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா எக்கு இருக்கும், எக்கு கூட வந்து சினஜிட், இங்கே மூணு செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், சென்ட்ரலில் 2 செல்லு. அதுக்கடுத்து ஆன்டிபாடிக் செல்ஸ் வந்து என்னது 3 செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அப்போ இதற்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 3+2+3 இதுதான் வந்து சரியான விடை. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா த டூல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்களோட முக்கிய டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸ், சரிங்களா? இரண்டு மூலக்கூறுகளை இணைப்பதற்கும் அதுக்கடுத்து கட் பண்ணுறதுக்கு, டிஎன்ஏ மூலக்கூறுகளை கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்து எது அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஹாலோஃபைட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு, ஹாலோஃபைட் அப்படின்னா உப்பு நீரில் வாழக்கூடிய அந்த தாவரங்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சதுப்பு நில காடுகளில் வளரக்கூடியது. அதனால் இதுக்கு சரியான விடையை பார்த்திங்க அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு சதுப்பு நில காடுகளில் வரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து த வேர்டு செல் வாஸ் கைண்ட் பை, செல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முத முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக், அவர் தான் வந்தனது சொல்லியிருப்பார். ராபர்ட் ப்ரௌன் அப்படிங்கிறவர் வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார். பர்கன்ஜி அப்படின்னா அந்த புரோட்டோபிளாச கோட்பாடு இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து விச் அமங் தி ஃபாலோயிங் ஃபில்ஸ் த கேப் அண்ட் ஜாயின் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், நம்ம ஆல்ரெடி அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். இரண்டு டிஎன்ஏ மூலக்கூறுகளை வந்து இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடியது எது அப்படின்னா லிகேஸ் அப்படிங்கிறது வந்து அது பயன்படக்கூடியது. எச்ஓ நியூக்ளியஸ் அப்படின்னா நுனியில் கட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸுக்கு பேர் வந்து எச்ஓ நியூக்ளியஸ் சொல்லுவோம். பாலிமெரேஸ் அப்படிங்கிறது வந்து அது டிஎன்ஏ மல்டிஃபிகேஷன் வந்துனது பயன்படக்கூடியது. நியூக்ளியோடைடு அப்படின்னா அந்த டிஎன்ஏ இந்த மாதிரி சீக்வன்ஸ் சொல்கிறது நியூக்ளியோடைடு. இதுக்கு சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா லிகேஸ் அதுதான் வந்துனது சரியான விடை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர் நியூக்ளியோடைடு ஆர் ஆடட் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம், சரிங்களா? ஆர்என்ஏ ப்ரைமரை வந்து வச்சு நியூக்ளியோடைடு எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. அது எந்த என்சைம் வச்சு அப்படின்னா ப்ரைமேஸ் அப்படிங்கிற என்சைம், அதை வச்சு தான் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இன் விச் ஆஃப் தி ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் டேக் பிளேஸ், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது செல் சைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா G1 அதுக்கடுத்து வந்தனது G2 நடுவில் வந்தனது எம் ஃபேஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. G1 S G2 எம் ஃபேஸ் இதுதான் அதோட செல் சைக்கிளோட சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. G1 அப்படின்னா கேப் 1 ஸ்பேஸு, அதுக்கடுத்து G2 அப்படின்னா கேப் 2 ஸ்பேஸு, அந்த எம் ஃபேஸ் அப்படிங்கிறத மைட்டாட்டிக் இல்லை மியாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் என்ன சொல்லும் அப்படின்னா சிந்தசிஸ், சிந்தட்டிக் நடக்கிறது. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டிஎன்ஏட மல்டிஃபிகேஷன் எல்லாமே சிந்தசிஸ் எல்லாமே அங்கே தான் நடக்கும். அப்போ ரிப்ளிகேஷன் நடக்கிறது எங்கே அப்படின்னா எஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ப்ரப்போஸ்டு பை, டபுள் ஹெலிக்ஸ் மாடல் சொன்னர் யார் அப்படின்னா வாட்சன் கிரிக்கு வந்துனது சொல்லியிருப்பாங்க, அதுதான் அதுக்கான சரியான விடை. அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் இன் 1953, சரிங்களா? செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடு சொன்னவங்க அந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் மெத்தடை சொன்னவங்க யார் அப்படின்னா மீசன் அண்ட் ஸ்டாக், இவங்க தான் வந்துனது சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து வாட்சன் கிரிக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்துனது செஞ்சு பார்த்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தெம் அதுதான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வினாவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.